ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே ஓவரில் அதாவது 6 பந்துகளில் 6 சிக்ஸர்களை விளாசிய பேட்ஸ்மேன்கள் யார், இதில் டாப் 5 லிஸ்ட்டில் இடம் பிடித்திருக்கக்கூடிய வீரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கிரிக்கெட் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு வீரர் ஒரே ஓவரில் 6 சிக்ஸரை விளையாசினாங்க அப்படின்னா, அது வந்து 1968 நடந்த ஒரு ஆட்டத்தில் கார்ஃபீல்ட் சோபர்ஸ் அப்படின்ற ஒரு வீரர் அடித்த ஒரு சம்பவம் தான் முதல் முதலாக கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே ஓவரில் 6 சிக்ஸர் அடிக்கப்பட்டது முதல் சம்பவம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டிங்காம் ஷயர் அப்படின்ற ஒரு அணிக்கு வந்து கேப்டனாக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டியின் தொடரான இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா, இவங்க கிளாமர்கன் அப்படின்ற ஒரு அணிக்கு எதிர்த்து விளையாடும் போது மால்காம் நாஷ் அப்படின்ற ஒரு இடது கை சுழற்பந்து வீச்சாளருடைய ஒரே ஓவரில் 6 சிக்ஸர்களை இவங்க வந்து விளையாசினாங்க. அதில் இவங்க முதல் 4 பந்துகளில் 6 சிக்ஸர்கள் விளையாசிட்டாங்க. அதன் பிறகு 5வது பந்தை இவங்க சிக்ஸருக்கு தூக்கி அடிக்கும் போது பவுண்டரி லைனில் இருந்த ஃபீல்டர் பார்த்தீங்கன்னா அந்த பந்தை கேட்ச் பண்ணிட்டாங்க. எல்லாரும் அவுட் அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்த போது அவங்க நிலை தடுமாறி பவுண்டரி லைனில் கீழே விழுந்துட்டாங்க. இதனால் 5வது பந்தும் சிக்ஸர் ஆனது. அதன் பிறகு 6வது பந்தை தொடர்ந்து பேட்டிங் செய்த இவங்க அந்த பந்தையும் சிக்ஸருக்கு விளாச கிரிக்கெட் வரலாற்றிலே இந்த ஒரு சாதனை செய்த முதல் பேட்ஸ்மேன் அப்படின்ற பெருமையை வந்து சோபர்ஸ் அவர்கள் வந்து பெற்றாங்க. 2வது இடத்துல அடுத்ததாக 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா ரவிசாஸ்திரி. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ரவிசாஸ்திரி அவர்கள் 1985 ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டியில் இவங்க இந்த ஒரு சாதனையை செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாது இவங்க அந்த போட்டியில் வெறும் 123 பந்துகளில் 200 ரன்களை குவிச்சாங்க. அதோடு வெறும் 113 நிமிடங்களில் மட்டுமே இவங்க இந்த சாதனை செஞ்சாங்க. இதன் மூலமாக அதிவேகமாக இரட்டை சதம் அடித்த ஒரு வீரர் அப்படின்ற பெருமை தற்போது வரைக்கும் ரவிசாஸ்திரி அவருடைய கைவசம் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹசரதுல்லா சசாய் அப்படின்ற ஆப்கானிஸ்தான் அணியின் துவக்க வீரரான ஒருவர். அந்த நாட்டின் உள்ளூர் போட்டியான ஆப்கானிஸ்தான் பிரீமியர் லீக்ல 2018 இவங்க ஒரே ஓவரில் 6 சிக்ஸர்களை விளையாசியிருக்காங்க. இவங்க அந்த ஓவரில் 6 சிக்ஸர்களை அடித்தது மட்டும் இல்லாமல் பவுலர் வீசிய ஒரு வைடோடு சேர்த்து அந்த ஒரே ஓவரில் இவங்களுக்கு 37 ரன்கள் கிடைத்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த பட்டியலில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னா, தென்னாப்பிரிக்கா அணியின் அதிரடி வீரரான கிப்ஸ் அவர்கள் இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 2007 நடந்த ஒருநாள் போட்டிக்கான உலகக்கோப்பையில் இவங்க இந்த ஒரு சாதனை செஞ்சுருக்காங்க. இவங்களை எதிர்த்து விளையாட அணி எது அப்படின்னா நெதர்லாண்ட் அணி. அதில் டான் வேன் பங் அப்படின்ற ஒரு பவுலருடைய பந்து வீச்சில் ஒரே ஓவரில் 6 சிக்ஸர்களை விளையாசினாங்க கிப்ஸ் அவர்கள். சர்வதேச போட்டியில் முதல் முறையாக 6 பந்துகளில் 6 சிக்ஸர்களை அடித்த முதல் வீரர் அப்படின்ற பெருமை கிப்ஸ் அவர்களிடம் மட்டுமே உள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுவும் ஒரு நாள் போட்டியில் இதுவரைக்கும் எந்த ஒரு வீரரும் சர்வதேச அளவில் இந்த ஒரு சாதனையை செய்தது கிடையாது. அடுத்ததாக முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் அவர்கள் இருக்காங்க. இந்திய அணியின் அதிரடி ஆட்டக்காரரான இவங்க பார்த்தீங்கன்னா அதே 2007 செப்டம்பர் மாதம் நடந்த 20 ஒரு போட்டிக்கான உலகக்கோப்பையில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடந்த போட்டியில் இவங்க ஒரே ஓவரில் 6 சிக்ஸர்களை விளையாசினாங்க. அதுவும் நட்சத்திர பந்து வீச்சாளரான ஸ்டூவர்ட் பிராட் அவர்களுடைய பந்து வீச்சிலே இவங்க 6 சிக்ஸர்களை விளையாசினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச அளவில் நடக்கின்ற போட்டிகளில் ஒரே ஓவரில் 6 சிக்ஸர்களை அடித்த 2வது வீரர் அப்படின்ற பெருமை யுவராஜ் சிங் அவங்களோட கைவசம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.